நான் இந்த உலகத்துல கும்பிடாத தெய்வமே கிடையாது, அத்தனை சாமியும் நான் கும்பிட்டேன் இந்த கல்யாணத்துல நிறுத்திடுங்கன்னு பின்னாடி நிறைய பேருக்கு அவர் அதை போட்டு போட்டு காட்டுவாங்க. காட்டிய மகிழ்ச்சி அடைஞ்சு எம்ஜிஆர் வர்றாரு, வந்து கீழே சுவிட்ச் ஆன் பண்ண உடனே மேல ஃபுல்லா லைட் எரியும், உயிரோட இருந்தா போதும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல அவர் அந்த பெண்ணை வச்சு பார்த்துட்டு போவாரு. எம்ஜிஆர் டிவி யூடியூப் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். 1962 சட்டமன்ற பொது தேர்தல் வருகிறது. அதில் அண்ணா காஞ்சிபுரத்தில் நிற்கிறார், கலைஞர் குளித்தலையில் நிற்கிறார். இவ்வாறான இந்த தேர்தல் பரபரப்பில் எம்ஜிஆர் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். அப்போ தேர்தல் வர்றதுக்கு, அதாவது தேர்தல் நடக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி வந்து தஞ்சாவூர் பகுதியில சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இன்றையோடு இன்றைக்குதான் கடைசி நாள். அவருடைய முதல் மனைவி திருமணம் செய்து சில மாதங்கள் தான் இங்க இருந்தாங்க. அதுங்குள்ள போர் வந்துருச்சு, உலக போர். அப்ப வந்து அவங்கள ஊருக்கு அனுப்பி விட்டுறாங்க. அந்த சமயம் சென்னையில இருந்து நிறைய பேர் குடும்பத்தை ஊருக்கு அனுப்பிட்டு ஆண்கள் மட்டும் அங்க இருந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்ப ஊருக்கு அனுப்பி விடுறாங்க. அனுப்பி விட்ட இடத்துல அவங்க வந்து திடீர்னு இறந்து போயிடுறாங்க. எம்ஜிஆர் அங்க போகும்போது புதைச்சிடுறாங்க, பார்க்க கூட முடியல. அப்போ ரொம்ப எம்ஜிஆர் அழுது வேதனைப்பட்டுலாம் இருக்கும்போது அவங்க அண்ணன் எங்க இவன் எங்கேயாவது விழுந்து செத்துக்கத்து போயிடுவானோ அப்படின்னு ஒரு பின்னாடியே ஆளை அனுப்புறாரு. அப்புறம் எம்ஜிஆர் அந்த நோக்கத்தோட தான் அங்க இங்கேயும் போறாரு. ஆனா கூடவே பின்னாடி ஒரு ஆள் வர்றதை பார்த்துட்டு, யார் உங்களை எங்க அண்ணன் அனுப்புனாரா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அவங்க அண்ணன் வந்து புத்தி சொல்றாரு, சாகாத, உனக்கு உண்மைக்குமே பார்கவி மேல. அந்த பொண்ணு பேரு பார்கவி, தங்கமணின்னு அவங்க அம்மா கூப்பிடுவாங்க, பார்கவி. பார்கவி மேல அன்பு இருந்தா அவங்க குடும்பத்துக்கு ஒன்னாலான உதவிகளை செய்யும். அவங்க அந்த பொண்ணு இருந்திருந்தா என்னென்ன அவங்க குடும்பத்துக்கு நன்மைகள் கிடைச்சிருக்குமோ அந்த மாதிரி செய்ய, நீ நடிச்சு இப்பதான் கொஞ்சம் நடிச்சுக்கிட்டு இருக்க, நீ இன்னும் நல்ல பெரிய உனக்கு எதிர்காலம் இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் செய்யாதப்பா. அம்மா நம்மள இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க, இப்ப நீயும் செத்துட்ட. ஏற்கனவே 3 பேர் செத்துட்டாங்க குழந்தைகளை அவங்க குடும்பத்துல. அம்மா எவ்வளவு வேதனைப்படுவாங்கன்னு நினைச்சு பாருன்னு உடனே அவர் அந்த சாவு தற்கொலை முடிவை கைவிட்டுறாரு. அதற்கு அடுத்தபடியாக தான் இந்த சதானந்தவதி 15 வயசு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கல்யாணம் பண்ணும் போது இவர் முடியவே முடியாதுன்னு அவ்வளவு அழிச்சாட்டியம் பண்ணி கடைசியில நான் இது கதர் உடுத்திதான் கல்யாணம் பண்ணுவேன்னு ஏதோ ஒரு அவருடைய எதிர்ப்பை காட்டுகின்ற விதத்துல சொல்லியிருப்பாரு. அப்பதான் அவரு சொல்லியிருப்பாரு, நான் இந்த உலகத்துல கும்பிடாத தெய்வமே கிடையாது, அத்தனை சாமியும் நான் கும்பிட்டேன் இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்கன்னு, ஆனா ஒரு சாமி கூட நிறுத்தல அப்படின்னு எம்ஜிஆர் அவரே சொல்லியிருப்பாரு. அத நான் என் பிறந்தேன்ல படிச்சு பார்க்கலாம். அப்போ அந்த மாதிரி அவர் வந்து அந்த திருமணமே வேண்டாம்னு நினைச்சு அப்புறம் திருமணம் செய்து கொண்டு வந்த பிறகு பார்த்தா 2 முறை வந்து அந்த பொண்ணுக்கு வந்து கர்ப்பம் உண்டாகி இவங்களே கலைக்க வேண்டிய ஒரு அவல நிலை ஏற்படும். என்னன்னா அவங்களுக்கு கர்ப்பம் வந்து அந்த ஃபெலோப்பியன் டியூப்ல உருவாகிரும், கர்ப்பப்பையில உருவாகாம. அப்ப 2-3 மாசத்துக்கு பிறகு வலி அதிகமா இருக்கும். என்னன்னு பார்த்தா அந்த டியூப் அதுக்கு மேல விரிவடைய முடியாது. இல்ல டியூப்னா அதுக்குன்னு ஒரு லிமிட்டட் ஸ்பேஸ் தானே, வெடிச்சிரும் அல்லது அது ரப்சர் ஆகி அந்த குழந்தைக்கு ஆபத்தாயிரும், சிசுவும் கலைஞ்சிரும், ஆபத்து தாய்க்கு அப்படின்னு சொல்லவும். ஒரு தடவை அப்படி ஆகும், 2வது தடவை அப்படி ஆகும்போது டாக்டர் கொஞ்சம் கண்டிச்சிருவாரு உங்க எம்ஜிஆர், நீங்க என்ன உங்க மனைவி உயிரோட இருக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லையா, இப்படி எல்லாம் நீங்க இருக்கக்கூடாது அப்படின்ன உடனே எம்ஜிஆர் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு, சரி எனக்கு அவ ஒரு குழந்தை மாதிரி இருந்தா போதும், உயிரோட இருந்தா போதும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல அவர் அந்த பெண்ணை வச்சு பார்த்துக்கிட்டு வருவாரு. அப்போ அவங்களுக்கு டிபி வந்துடும். டிபி வந்த உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போவாங்க, வருவாங்க. அப்போ டாக்டர் சொல்லுவாரு, ஆர் என் நாகராஜராவ்னு ஒரு ஒளிப்பதிவாளர், ஒரு போட்டோகிராஃபர், ஸ்டில் போட்டோகிராஃபர், அவரும் அவர் மனைவியை கூப்பிட்டு வருவாரு. அவரு தன்னோட வரலாறு எழுதின புக்ல எழுதியிருக்காரு, ஆர் என் நாகராஜராவ், நாங்க 2 பேரும் ரிக்ஷால கூட்டிட்டு போவோம் ஒரே டாக்டர்கிட்ட. அப்ப டாக்டர் என்கிட்ட சொன்னாரு, உங்க மனைவி பிழைச்சுக்குவாங்க, ஆனா எம்ஜிஆர் மனைவி பிழைக்கிறது கஷ்டம்னு சொன்னாங்க. ஆனா உண்மையில என்ன நடந்துச்சுன்னா எம்ஜிஆர் மனைவி பிழைச்சுக்கிட்டாங்க, அவர் மனைவி இறந்து போயிட்டாங்க. எப்படி எம்ஜிஆர் மனைவி பிழைச்சாங்கன்னா, அப்போ அந்த பிஆர்எஸ்ன்னு ஒரு டாக்டர் இருக்காருல்ல, அவருடைய ஃபேமிலி டாக்டர் பிஆர் சுப்பிரமணியம், அவர் வந்து ஒரு மருத்துவம் ஒரு மருந்து அறிமுகம் ஆயிருக்குது, அது ஒரு முரட்டு சிகிச்சை தான். அதாவது ஒரு இன்ஜெக்ஷன் போடுறது, அது வந்து கொஞ்சம் பெயின் ஜாஸ்தி, அந்த இன்ஜெக்ஷன் போடுவோம், பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இப்போதைக்குள்ள சாக மாட்டாங்க அப்படின்ற. சரி அதையும் ட்ரை பண்ணுவோம், எப்படியாவது அவ உயிரோட இருந்தா எனக்கு போதும் அப்படின்றாரு எம்ஜிஆர். அதை ட்ரை பண்ணா
இந்த சாவாங்க அதான் சாவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க அதுக்கு பிறகு 12 ஆண்டுகள் உயிரோட இருந்தாங்க. எவ்வளவு பெரிய ஒரு இது பாருங்களேன். அப்போ அதுக்கு பிறகு அவங்கள வந்து அவர் அப்படி பொத்தி பொத்தி பாதுகாத்து வச்சுக்கிட்டாரு. அவங்களுக்கு எதுவும் எந்த கஷ்டமும் வரக்கூடாது அப்படின்ட்டு. அவங்களுக்கு மூச்சு திணறல் உண்டு, ரொம்ப நடக்க முடியாது, வைக்க முடியாது, அப்படி நிறைய பிரச்சனைகள் உண்டு. இருந்தாலும் அவங்க வந்து உயிரோட இருக்கணும் அப்படின்றதுல அவர் கவனமா இருந்தாரு. ஜானகியோட அப்ப தொடர்பு ஏற்பட்டது அந்த 1950ல். அவங்கள எதிர் வீட்டுல எதிர ஒரு வீட்டுல தனியா குடியமர்த்திட்டு இவங்க அண்ணன் பிள்ளைங்க சதானந்தவதி அம்மா இவங்க எல்லாம் ஒரு வீட்டுல இருக்காங்க. இப்படி இருந்து பாதுகாத்துக்கிட்டு 12 வருஷம், அதாவது இப்ப செத்துருவாங்கன்னு சொன்னவங்க அதுக்கு பிறகு 12 வருஷம் எம்ஜிஆர் அவருடைய அந்த மருத்துவ சிகிச்சை அக்கறை மூலமாக நல்லபடியா பாத்துக்கிட்டாரு. 12 வருஷம் ஆயிருச்சு. 62ல் அவங்களுக்கு தாகப்பிழைக்க கிடக்குறாங்கன்னு தகவல் வந்துருச்சு. இப்ப அவருக்கு போய் ஆகணும், துடிக்கிறாரு அவர், போகணும்னு போயிடணும், செத்து போயிருவாளா ஐயோ அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா இங்க என்னன்னா நெருக்கடி. தஞ்சாவூர்ல ஒரு பெரிய பொதுக்கூட்டம், தேர்தல் பொதுக்கூட்டம், பிரச்சார கூட்டம் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு கலைஞர். அதுல என்னன்னா எல்லா வேட்பாளர்களும், தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அனைத்து வேட்பாளர்களும் பங்கு கொள்கின்ற, அவர்களுக்கு ஆக எம்ஜிஆர் பிரச்சாரம் செய்கின்ற ஒரு நிறைவான பொதுக்கூட்டம், தேர்தல் பிரச்சாரம். கலைஞருக்காகவும் நிறைய ஊர்கள், அந்த குளித்தலை சார்ந்த பகுதிகளில் நிறைய இடத்துல போராடமெல்லாம் நிப்பாட்டி நிப்பாட்டி அவரை பேச சொல்றாங்க. நிறுத்தி நிறுத்தி அவர் பேசிக்கிட்டே வர்றாரு. ஆனா தகவல் வந்து வந்துருச்சுன்னு சிலர் சொல்றாங்க, இல்ல தகவல் அவருக்கு கிடைக்க விடாம பண்ணிட்டாங்க, பொதுக்கூட்டம் முடிஞ்ச பிறகுதான் அவருக்கு கிடைச்சிச்சுன்றாங்க. எப்படியோ அவருக்கு வந்து அன்றைக்கு அந்த கூட்டத்தை முடிச்சிட்டார். முடிச்சிட்டு அதுக்கு பிறகு கிளம்பி போறாங்க. போய் அவங்க மனைவி இறந்து போறாங்க. 62ல் இந்த சம்பவம் நடக்குது. மனைவி இறந்து போறாங்க. மறுநாள் பார்த்தா அண்ணா வந்து இவருக்கு அன்றைக்கு அண்ணா வந்து துக்கம் விசாரிக்க வர்றாரு. அப்போ எம்ஜிஆர் சொல்றாரு, என்ன அண்ணா நீங்க இங்க இருக்கீங்க, அங்கேயெல்லாம் இருக்கணும், ஏன்னா அப்ப ரேடியோ தானே, ரேடியோல தானே தேர்தல் முடிவுகள்லாம் வெளிவரும், அப்ப அதை கேட்க வேண்டாமா, இங்க வந்துட்டீங்களே அப்படின்ற. இருக்கட்டும்பா அதனால என்ன அப்படின்றாரு. அப்படியே இருக்கிறாங்க. அப்போ வந்து 1962ல் 50 இடங்களில் திமுக ஜெயித்து பிரதான எதிர்கட்சியாக சட்டமன்றத்துக்குள் நுழைந்தது. அப்போ திமுகவினுடைய அந்த எதிர்கட்சி அந்தஸ்து அப்பதான் அது வந்து உதயசூரியன் சின்னத்துல வந்து திமுக என்ற அரசியல் கட்சி அங்கீகாரத்தோடு நின்று ஜெயித்தது. அது சந்தித்த முதல் சட்டமன்ற பொது தேர்தல். திமுக என்ற அரசியல் கட்சி அந்தஸ்துடன் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு திமுக சந்தித்த முதல் சட்டமன்ற பொது தேர்தலில் எம்ஜிஆருடைய தேர்தல் சூறாவளி சுற்றுப்பயணம் மிகப்பெரிய பங்கு வகித்தது. அதை நம்ம இல்லைன்னு மறுக்கவே முடியாது. நிறைய அண்ணா கேட்டுக்கொண்டதின் பேரில் அவர் வந்து நிறைய சுற்றுப்பயணம் செய்து ஸ்பைட் ஆஃப் ஹிஸ் ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் அண்ட் எவ்ரி திங் அவர் வந்து ஒரு நல்ல வெற்றியை தேடித்தந்தார். இதை திமுகவால் மறுக்க இயலாது. அப்படி இப்ப பிரதான எதிர்கட்சி ஆயிட்டாங்க. ஆனா அதுல என்ன ஒரு பெரிய டிராபேக்னா அண்ணா ஜெயிக்கல. அண்ணாவை எதிர்த்து ஒரு மருத்துவர், ஒரு டாக்டர் இருந்தாரு, அவர் ஜெயிச்சிட்டாரு, அண்ணா தோத்து போயிட்டாரு. சரி பரவாயில்ல, ஏதோ ஜெயிச்சவங்க இவ்வளவு பேர் ஜெயிச்சிருக்காங்கல்ல, 50 பேர் ஜெயிச்சு சட்டமன்றத்துக்கு போய் முதன் முதல்ல திமுக தன்னுடைய சட்டமன்ற இருப்பை உறுதி செய்து கொண்டது. அப்போ கலைஞர் என்ன செய்யறாருன்னா எம்ஜிஆருக்கு எஸ்எஸ்ஆர், அப்போ எஸ்எஸ்ஆர் வந்து ஜெயிக்கிறார். எப்படின்னா அவர் தான் முதல் நடிகர், எம்எல்ஏ ஆன முதல் நடிகர், தேர்தலில் நின்று ஜெயிச்சு. எம்ஜிஆருக்கெல்லாம் எம்எல்சி பதவி தான் என்ன கொடுத்தாங்க, இவர் வந்து தேர்தலில் மக்களை சந்தித்து ஜெயித்து முதல் நடிகர் எம்எல்ஏ ஆயிருக்கார். அப்போ இவங்களுக்கு மயிலாப்பூர் உட்லண்ட்ஸ் ஹோட்டலில் ஒரு பாராட்டு கூட்டம் வைக்கிறாரு கலைஞர். அதற்கு அண்ணா வருகின்றார். அண்ணா வந்து வரவேற்று பேசி அவங்களுக்கெல்லாம் நிறைய பாராட்டுகள்லாம் சொல்லி வந்து அந்த எம்எல்சி பொறுப்பு, எம்எல்சி பதவி கொடுக்கிறார் அண்ணா எம்ஜிஆருக்கு. இந்த ஒரு பாராட்டு கூட்டம் எல்லாம் முடிந்த பிறகு என்ன நடக்குதுன்னா, எம்ஜிஆர் வந்து எம்எல்சி ஆயிடுறாரு, கலைஞர் எம்எல்ஏ ஆயிடுறாரு, எஸ்எஸ்ஆர் எம்எல்ஏ ஆயிடுறாரு. ஒரு நல்ல எதிர்கட்சியாக இவங்க வந்து செயல்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். அப்போ 1962ல்
டிசம்பர் மாசம் 7ஆம் தேதி அந்த வருஷ கடைசியில ஒரு விஷயம் நடக்குது. இதை நம்ம வந்து நல்ல ஞாபகத்துல வச்சுக்கணும். பின்னாடி அதிமுக ஆரம்பிச்ச பிறகு அடிக்கடி நிறைய பேர் சொல்லுவாங்க, எம்ஜிஆர் வந்து திமுக கொள்கைகளுக்கு விரோதமாக இருந்தவர், அவர் வந்து திமுகவுல வந்து ஒரு போலித்தனமாக நடமாடினார் அப்படின்னு திமுகவுல இருந்து ஒரு எதிர்ப்பு அல்லது ஒரு கண்டனங்கள்லாம் வரும். அப்படி கிடையாது, அவர் வந்து ஆரம்பத்துல இருந்தே மதம் என்ற பெயரால் எழுதப்படும் ஆபாச கதைகளை வெறுத்தார் அல்லது மூட நம்பிக்கைகளை வெறுத்தார். ஆனா கடவுளை வந்து அவர் வெறுக்கல், அவர் ஒரு நாத்திகர் கிடையாது, எந்த காலத்திலையும் அவர் நாத்திகர் கிடையாது. ஆனா கடவுள் என்ற பெயரால் நடத்தப்படும் அநியாயங்களை அவர் கண்டித்தார். ஒரு தடவை அவர் திருப்பதி போறாரு, அதுல வந்து ஸ்பெஷல் தரிசனம்னா இவ்வளவு பணம் கட்டினா நீங்க சீக்கிரம் போயிடலாம், இல்லைன்னா அந்த கியூல நீளமா நிக்கணும் அப்படின்னும் போது அவர் கோவம் வருது. என்ன சாமிய பாக்குறதுல இப்படி ஒரு பணக்காரன் ஏழைக்கு ஒரு பாகுபாடா, தேவையே இல்லை அப்படின்ட்டு வந்துறாரு. அந்த ஒரு இளம் வயதில் இருக்கக்கூடிய கோபம், எல்லாருக்குமே அந்த மாதிரி இளம் வயதுல வந்து ஒரு கம்யூனிஸ்டா இருப்பாங்க, 40 வயசுல திமுகவா இருப்பாங்க, 60 வயசுல காங்கிரஸா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க, முன்னாடி அந்த மாதிரி எல்லாம் உண்டு. இப்ப வந்து அப்படி ஒரு இளம் வயது கோபம் அவருக்கும் இருந்தது. அவர் வந்து கடவுள் இல்லை என்று எந்த காலத்திலும் சொன்னது கிடையாது. இப்போ இந்த டிசம்பர் 7, 1962 ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நடக்கும். என்னன்னா, மருதமலை கோயில் இருக்குல்ல, அந்த மருதமலை கோயில் மேல வந்து கரண்ட் கிடையாது. அப்போ அவ்வளவு மின்சார வசதி இல்லை, அப்போ மின்சார வசதி கம்மி தானே, ரொம்ப கிராமங்கள்ல எல்லாம் மின்சார வசதி இருக்கு, அது இருட்டாதான் இருக்கும். இந்த கோயில் கீழே ஊருக்குள்ள கொஞ்சம் வெளிச்சம் இருக்கும், ரோட் லைட்டு அது இது இருக்கும், முக்கியமானவங்க வீட்டுல கொஞ்சம் லைட் இருக்கும். எம்ஜிஆர் வந்த பிறகுதான் வீட்டுக்கு ஒரு விளக்கு அப்படின்ட்டு எல்லா வீட்டுக்கும் ஒரு குண்டு பல்பு கொடுத்தாரு. அந்த ஒளி விளக்கு அப்படின்றது விளக்கேற்று வீட்டுக்கு விளக்கேற்றி வைத்தவர் எம்ஜிஆர் தான். எல்லா வீட்டுக்கும் ஒரு குண்டு பல்பு இலவசமாக கொடுத்தார். அத ஒரு பல்கலைக்கழக பேராசிரியர் சொன்னார் ஒரு தடவை என்கிட்ட, என்ன மேடம் திடீர்னு நான் ஒரு நாள் இறங்கி பஸ் விட்டு இறங்கி ஊருக்குள்ள போறேன், வீட்டுக்கு வீடு லைட் அப்படி ஜெகஜோதியா இருக்கு, எல்லா வீட்லயும் வெளிச்சம், இல்லைன்னா ரொம்ப தூரம் நாங்க இருட்டுலதான் நடந்து போனோம், எங்க வீட்டுல மட்டும்தான் லைட் இருக்கும், பக்கத்துல எங்க ஏதாவது எங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு ஒத்த ஒத்த லைட் கொடுத்துருப்பாங்க, பிள்ளைகள்லாம் எங்க வீட்டு வாசல்ல இருக்கிற லைட்ல வெளிச்சத்துலதான் உட்காந்து படிக்குங்க, இப்ப பார்த்தா வீடு ஃபுல்லா லைட்டு, எல்லா வீட்லயும் லைட் எரியுது, எல்லா வீட்டுக்குள்ள இருந்தும் பிள்ளைய கேகான்னு கத்தி கத்தி படிக்குதுங்க, அப்படி ஒரு படிக்கிற சத்தம் வீட்டுக்கு வீடு எனக்கு கேட்டுச்சு, ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியா இருந்துச்சு. அந்த எம்ஜிஆர் உடைய ஒரு விளக்கு திட்டம்ன்றது பெரிய அளவுல மாற்றம் கொண்டு வந்துச்சு. கிராமத்து மாணவர்கள்லாம் வந்து அன்றாட அவங்க அவங்க வீட்டுல உட்காந்து நல்லா படிச்சாங்க, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அது மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமைந்ததுன்னு சொன்னார். அப்படி அந்த சமயம் அதிக வெளிச்சம் இல்லாத நேரம், அப்போ இந்த மருதமலைக்கு விளக்கு போடணும், மேல வந்து 6 மணிக்கு மேல ஒன்னும் பூஜை பண்ண முடியல, ஆட்கள் போய் பார்க்க முடியல அப்படின்னும் போது தேவர் வந்து விளக்கு போடும் போது எம்ஜிஆர் சொல்றாரு, நீங்க விளக்கு வசதி செய்யுங்க, நானே வந்து சுவிட்ச் ஆன் பண்ணி அந்த விளக்கு எரிய வைக்கிறேன் அப்படின்றாரு. தேவருக்கு ரொம்ப ஆச்சரியம், அப்படியா இவரு திமுகவுல சேர்ந்தனால இவர் ரொம்ப மாறி இருப்பாருன்னு நினைச்சமே, அவருக்குள்ள வந்து அந்த கடவுள் அந்த ஒரு ஆன்மீக சிந்தனை இருக்கு, அவர் மதவாதி கிடையாது ஆனா ஒரு ஆன்மீகவாதி அப்படின்னு இவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு தேவர் வந்து எல்லா அந்த போற படிக்கட்டுல எல்லாம் அங்கங்க விளக்கு கம்பம் நட்டு விளக்கு மின்சார கனெக்ஷன் கொடுத்து மேல கோயிலுக்குள்ள முக்கியமான இடங்கள்ல எல்லாம் லைட்டு கொடுத்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சிடுறாங்க. எம்ஜிஆர் வர்றாரு, வந்து கீழே சுவிட்ச் ஆன் பண்ண உடனே மேல ஃபுல்லா லைட் எரியுது, அப்படி ஜெகஜோதியா இருக்கு, அந்த படிக்கட்டுகள்ல விளக்கு, கோபுரம், கோயில் எல்லா இடத்துலயும் விளக்கு எரியுது. அப்போ அங்க ஒரு சின்ன கூட்டம் நடத்துறாங்க, அந்த கூட்டம் தான் ஒரு விசேஷம். என்னன்னா அதுல வந்து மன்றாடியார் கலந்து கொள்கிறார், அவர் பேர் வந்து நல்ல சேனாபதி சக்கரை மன்றாடியார், இவரு கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருப்பவர். அப்போ அப்போ இருந்த அந்த ஆட்சியில காங்கிரஸ் ஆட்சியின் போது அவர் அமைச்சராக இருந்தவர். சர்க்கரை மன்றாடியார் என்பது அவருடைய பெயர், நல்ல சேனாபதி சர்க்கரை மன்றாடியார். அவர் முன்னிலையில எம்ஜிஆர் வந்து பேசுறாரு, ஒரு சின்ன கூட்டம் அந்த இடத்துல போட்டு பேசுறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, நான் வந்து மன்றாடியார் வகுப்பை சேர்ந்தவன். எப்போ சொல்றாருன்னு பாருங்க, 62ல, அதாவது அவர் முதலமைச்சர் ஆன பிறகு எம்ஜிஆர் வந்து எம்ஜிஆர் வந்து கலைஞர் மானங்கட்ட மலையாளி அப்படின்லாம் திட்டம் போது அவர் கொஞ்சம் மனசு வருத்தப்பட்டு
ஒரு சமயம் சில பேராசிரியர்கள் முக்கியஸ்தர்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது நான் வந்து மன்றாடியார் வகுப்பை சேர்ந்தவேன், ஆனா அதுக்கான ஆதாரங்கள் எதுவும் என்னிடத்துல இல்லை. கலைஞர் வந்து என்னை மலையாளி மலையாளின்னே கேலி பண்றாரு, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது ஒரு பேராசிரியர் வந்து அப்படின்னா நாங்க அதுக்குண்டான அதை ஆராய்ச்சி பண்ணி தேடுறோம், ஆதாரங்கள் இல்லாம இருக்காது, நம்ம மேனுவல்ல தேடலாம், கொச்சின் மேனுவல் அந்த மாதிரி அங்க உள்ள கேரளாவில் இருக்கக்கூடிய மேனுவல்ல இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஏன்னா இது வந்து கோயம்புத்தூர் பகுதி வந்து ஒரு காலத்துல இந்த சேர மன்னனுடைய ஆட்சியின் கீழே இருந்துச்சு பாலக்காடு வரைக்கும், அதனால வந்து நீங்க பாலக்காட்டுல பிறந்தவங்க தானே, அப்ப ஏதாவது ஆதாரங்கள் இருக்கும் நாங்க தேடுறோம் அப்படின்னு சொல்லிதான் அந்த சேராசு என்பவர் வந்து செந்தமிழ் குலவேளிர்னு ஒரு புத்தகம் எழுதினாரு, ஒரு ஆராய்ச்சி செய்தார். அதற்கான அடிக்கல் நாட்டப்பட்ட நாள் வந்து இந்த December 7, 1962. அப்போ அந்த மன்றாடியார் முன்னாடி எம்ஜிஆர் சொல்றாரு, என்னுடைய பூர்வீகம் இங்கதான் கோயம்புத்தூர் பக்கத்துல காங்கேயம், நான் இந்த ஊரை சேர்ந்தவன் தான், நாங்க மன்றாடியார் வகுப்பை சேர்ந்தவங்க அப்படின்னு எங்க அம்மா அந்த காலத்துல சொல்லுவாங்க. ஆனா எங்களுக்கு அதுக்கு மேல இங்க யாரும் சொந்தக்காரங்களோ தொடர்புகளோ சொந்த ஊரு சொந்த சாமி குலசாமி அப்படின்லாம் சொல்லிக்கிறதுக்கு எனக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்ற அந்த ஒரு கருத்தை அவர் பதிவு செய்கிறார். எப்போ 1962 காங்கிரஸ் ஆட்சியின் போது, அதுக்கு பிறகு கிடையாது. இப்ப திமுக வந்துதான் அவர் அதை செய்தார் இதை செய்தார் அவர் எல்லா நன்மைகளையும் அடைந்தார் அப்படின்றதெல்லாம் இல்ல, திமுக ஆட்சியிலதான் அவருக்கு எல்லாம் கிடைச்சதுன்னெல்லாம் கிடையாது. காங்கிரஸ் இருக்கும் போதே அவர் வந்து எல்லாருக்கும் ரெயின் கோட் கொடுக்கறாரு, வெள்ளத்திலையும் தீ விபத்திலையும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து உதவி செய்கிறார், அவங்களுக்கு வந்து உணவு உடை உறையுள் அந்த மாதிரி எல்லாமே உதவி செய்கிறார், கோயிலுக்கு வந்து விளக்கு அந்த சுவிட்ச் வரை ஆன் பண்ணி வச்சு தேவர விளக்கு போட சொல்லி முழுசும் நீங்க விளக்கு வசதி செய்து கொடுங்க, நான் வந்து சுவிட்ச் ஆன் பண்ணி தரேன் அப்படின்னு. தேவர் எப்ப மருதமலைக்கு போயிட்டு வந்தாலும் அவர் வந்து கொடுங்க விபூதி கொண்டு வந்தீங்களா பிரசாதம் கொண்டு வந்தீங்களான்னு அவர்கிட்ட கேட்டு வாங்கி நெத்தியில எடுத்துக்குவார். அந்த மாதிரி அவர் வந்து அப்போ 62 சொல்றார், நான் மன்றாடியார் வகுப்பை சேர்ந்தவன் அப்படின்னு அந்த விஷயத்த சக்கரை மன்றாடியார்கிட்ட பதிவு செய்யறாரு. சிலர் சொல்லுவாங்க சக்கரை மன்றாடியாரை வந்து ஏதோ கன்வின்ஸ் பண்ணி அப்படியெல்லாம் சொல்ல வச்சாங்க, அப்படிலாம் இல்ல. 62 அவர் அமைச்சர், இவர் ஒரு நடிகர், அப்போ இவர் அந்த இதை சொல்றாரு, அவங்க எல்லாம் கேட்டுக்கிட்டு போறாங்க, அவங்களுக்கு இதுக்கு மேல ஒன்னும் தகவல் தரல, ஏதோ சொல்றாரு அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. பின்னாடி அதற்கான ஆராய்ச்சிகள்லாம் செய்து அதை வந்து நிரூபிச்சு அந்த உண்மைகளை எல்லாம் கண்டறிந்தார்கள்னு பாக்குறோம். இந்த வகையில இந்த அவர் பேசின அந்த பேச்ச வந்து ஒளிப்பதிவு செய்து வைத்திருந்து அன்றைக்கு அந்த மருதமலையின் அடிவாரத்துல பின்னாடி நிறைய பேர்கிட்ட அவர் அதை போட்டு போட்டு காட்டுவாராம், காட்டிய மகிழ்ச்சி அடைவாராம், இது வந்து நான் மருதமலைக்கு விளக்கேற்றும் போது பேசின உரை அப்படின்ட்டு அவருக்கு அதுல ஒரு தீராத மகிழ்ச்சி இருந்திருக்கு. அதை ஒளிப்பதிவு செய்து வைத்திருந்ததாலதான் அது நின்று நிலைத்து பிறகு அவர் செந்தமிழ் குல வேளிர், அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் என்பது வந்து ப்ரூவ் பண்றதுக்கும் ஒரு வழி கிடைத்தது. இனி இதற்கு அடுத்து 1964 என்ன நடந்தது, இந்திய எதிர்ப்பு போராட்டம் எப்படி வந்தது என்பதை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம். இந்த காலத்து இளைஞர்கள் வந்து பழைய விஷயங்களை, இப்போ நம்ம சரித்திரம் படிக்கிற மாதிரி நம்முடைய பழைய நம்ம நாட்டில் நடந்தது, தலைவர்கள் எப்படி எப்படி வந்து ஆட்சி செஞ்சாங்க, என்னென்ன சாதுரியத்தை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத இந்த காலத்து இளைஞர்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்து எம்ஜிஆரை பற்றிய சில சுவையான தகவல்களை நம்ம சொல்கிறோம். அதிமுகவின் 50 கால வரலாற்றில் சிறப்பு சேர்க்கும் விதமாக எம்ஜிஆரின் அரசியல் பயணம், அண்ணா முதல் அதிமுக வரை வரலாற்று தொடர், ஒவ்வொரு திங்கள் மற்றும் வியாழன் மாலை 5 உங்கள் எம்ஜிஆர் டிவி யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். காண தவறாதீர்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க.